பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஹாட்ரிக் சாதனை படைத்த தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலுவுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஹாட்ரிக் சாதனையுடன் தமிழகம் திரும்பியிருக்கிறார் தங்கமகன் மாரியப்பன் தங்கவேலு. அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது சென்னை விமான நிலையத்தில். இதனை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஹாட்ரிக் சாதனை படைத்த தமிழக வீரர் மாரியப்பன் தங்கவேலுவுக்கு சென்னை விமான நிலையத்தில் வெகு சிறப்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அதன் நேரலை காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சேலம் மாவட்டம் பெரிய வடக்கம்பட்டியை சேர்ந்தவர் மாரியப்பன் தங்கவேலு. இவர் பாரா ஒலிம்பிக் போட்டியில் ஹாட்ரிக் சாதனை படைத்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முத்துக்குமார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முத்துக்குமார், இது தொடர்பான விவரம் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம். பாரா ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வென்று ஹாட்ரிக் சாதனை படைத்த தமிழகத்தின் தங்க மகன் மாரியப்பன் தங்கவேலு தற்பொழுது சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறது சார். விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக பாரா ஒலிம்பிக் போட்டி கடந்த மாதம் 28ஆம் தேதி துவங்கி இந்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெற்றது. இந்த ஒலிம்பிக் பாரா ஒலிம்பிக் போட்டியில இந்தியாவை பொறுத்த வரைக்குமே மொத்தம் 29 பதக்கங்களை வென்றது. இந்த தமிழகத்தின் சார்பில் 6 வீரர்கள் கலந்து கொண்டு 4 பதக்கங்களை வென்றன. அதுல மாரியப்பன் தங்கவேலு உயரம் தாண்டுதல் போட்டியில T63 பிரிவில் வெண்கல பதக்கம் வென்றது. 3ஆம் இடம் பிடித்து வெண்கல பதக்கம் வென்று ஹாட்ரிக் சாதனை படைத்தார். ஏற்கனவே ரியோ ஒலிம்பிக் போட்டியில தங்கப்பதக்கமும் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில வெள்ளிப்பதக்கமும் இந்த ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வென்று ஹாட்ரிக் சாதனை படைத்தார். இந்த நிலையில தற்பொழுது நேற்றைய தினமும் பிரதமர் மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றுவிட்டு தற்பொழுது தாயகம் திரும்பியிருக்கிறார். தாயகம் திரும்பிய அவர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்திருக்கிறார். சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அவருக்கு உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அதாவது விளையாட்டு வீரர்கள், பள்ளி மாணவர்கள் சார்பாக மேலதாளர்கள் மூலமாக தற்பொழுது இந்த உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. அந்த நேரலை காட்சி நம்மளால் பார்க்க முடியாது. மேலும் அவருக்கு அந்த மாலை அணிவித்தும் அது மட்டுமல்லாமல் பொன்னாடை அணிவித்து அந்த தலையில் அந்த கும்பம் வைத்து உள்ளிட்ட பல்வேறு விதமான வரவேற்புகளும் வரவேற்பு நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டு வருகிறது. அந்த வரவேற்பு தற்பொழுது மாரியப்பன் தங்கவேலு விளையாட்டு வீரர்கள் மற்றும் பள்ளி மாணவர்களுடைய அந்த வாழ்த்து மாநிலம் நடந்து வரக்கூடிய அந்த காட்சியும் பார்த்து வருகிறோம். தற்பொழுது இந்த வாழ்த்துக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சி தற்போது நம்ம பார்க்கலாம்.